ஹலோ மக்களே, வெல்கம் டு விஜய் ஸ்லாங் தமிழ் சேனல். என்னடா சிவானா கோணம், வேற மூஞ்சி எதுன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு வந்து வீடியோட அல்லது தமிழ்லையும் பார்த்து தெரிஞ்சிருக்கோம், சிவானா பிளான் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். என்னன்னா, ஒரு டெய்லியில் வீடியோ எடுக்கிறதுனால நிறைய அவரால் கொஞ்சம் டிலே ஆகுது. அது தப்பான சொல்ல, அவருடைய சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. அவர் வந்து வேலை இருக்கு, அதெல்லாம் அதை தாண்டி ஒரு சில நேரத்தில் அவர் ஒரு சில கோளாறுலாம் கொடுக்குறாரு. சொல்றாரு எனக்கு வந்து என்னன்னா, அது கொஞ்சம் அவர் லேசினஸா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, நம்ம நேத்தும் அப்படிதான் வீடியோ எடுக்க வேண்டியதா இருந்தது. இவன் பார்த்தோன்னா இவன் நம்ம ஹெல்ப் பண்ணுறான், வந்து சேனல் வீடியோ எடுக்குது அதெல்லாம். இவன் நேற்று நான் விட்ட முன்னாடி நாளே சொல்லிட்டோம், எப்பவுமே அப்படிதான் முன்னாடி சொல்லிடுவோம். இவன் நேற்று எனக்கு காலையில் ஃபோன் பண்ணால் நானும் எழுந்துட்டேன், சிவானா முன்னாடியே ஃபோன் பண்ணால் எடுக்கலை. அப்போ அதுவும் இவன் பண்ணாங்க, பண்ணுங்கிறது நான் இவன்கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டேன். சரி, சிவானா விட்டு கொடுக்கறாது அப்படின்ட்டு நான் ஃபோன் பண்ணடா, இவனுக்கு ஃபோன் பண்ணடா, உனக்கு ரீச் ஆகலடா அப்படின்னு. சரி, சிவானா ஃபோன் எடுக்கல அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இவன் வரமாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்புறம் டைம் ஆயிடுச்சுரா, நாளைக்கு எத்துல சொல்லிட்டு இவன்ட்டு அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் அவரே சொன்னார் போல, இது அவனு உங்கள்கிட்ட சொன்னாரா? நான் தான் அவர் சொல்லிட்டு நேற்று வீடியோ எடுக்கணும், அப்புறம் என்கிட்ட சொன்னார் சொல்லிட்டேன் அப்படின்னு. சரி, அதான் நம்ம அதே யூஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. மக்களே, இப்போ வந்து சிவானாவை நாங்கள் பிளான் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறோம். அது வந்து பிளான்லாம் இல்லை, அப்படியே சும்மா எடுக்கிற வீடியோ. எங்க வந்து தெரியல, பார்க்கலாம். இங்கேயும் கொஞ்சம் மூஞ்சி மாறிடுச்சு, பார்க்கலாம். அதாவது காலையில் வீடியோ எடுக்க நாங்கள் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுவோம், சும்மா அந்த காமெடி வீடியோஸ் அந்த எல்லாம் போட்டுட்டு வரல. அந்த வீடியோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு எடுக்கிட்டு. அதாவது எது என்ன காரணம்னா, அவர் வராரு, அவர் வராரு, அவர் தூங்கிட்டேன். அது வந்து மூணு பேர் இருக்கல, அதுதான் இப்ப இந்த குவாலிட்டி வைட் ஆங்கிள் இதுல வரும். அதனாலதான் நான் சொல்லுங்க, அப்ப யோசிக்கலாம். சரி, ஏழ்ரை ஆயிடுச்சு, கிளம்பலாம். சிவானா டைம்லாம் நீ வரலனா வரல. நான் அதுதான் சொன்னேன், எதனா கல்லு மருவீங்கண்ணா. நான் அப்பயே சொன்னேன், இரு இரு, ஹெல்மெட் இருக்கா? நோ நோ, ஹெல்மெட் இப்ப வீடியோ எடுத்து என்ன பண்ணு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த கல்லை இதுல சப்போர்ட் கொடு, இவனே இதுல இந்த கல்ல சப்போர்டா. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இவர் ஒரு முடிவு வந்துட்டாரா எனக்கு தெரிஞ்சு, வீடியோ எடுக்கவானான்னு. நான் முடிவு வரல, நீங்க தான் வந்துக்கிறீங்க. நானா முடிவு வரல, வந்தது அந்த வீடியோ எடுத்துட்டு போயிருக்கலாம். எது? இந்த போலீஸ் வீடியோ, டிராபிக் போலீஸ். அவன் வந்துடுறான், இதான் வேற எதனா கண்டென்ட் எதனா யோசிக்கிறேன். சரி பாரு, டக்குன்னு பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ரீல்ஸ் பார்த்தேன் பேரு. சிவானா, உன்னால முடியலாம் போ, சொல்லிருந்தா நீ. இல்ல, முடி இருக்குது, இப்ப கொஞ்சம் வந்துச்சு. சரி சரி. ஐயோ, இவன் படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. வந்தாலும் சீரா போனன்றீங்க, நைட்டு வந்தாலும் சீரா போனன்றா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நீ எடு உன் போன், அந்த போன்ல இருக்கு பாரு, கண்டென்ட் இருக்குதா பாரு. டக்குன்னு கண்டென்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அங்க அங்க அப்படிக்கா போய் அந்த நம்ம விளையாடுற மாதிரி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு எடு, எப்படி எடுத்துட்டு போலாம். கடைசிங்க வீடியோ எடுக்க மாட்டோம் போலது, நீங்க பேசுங்க. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க. 7:20 ஆயிடுச்சு. நான் எல்லாம் நீங்க போனா நான் ரெண்டு பேரும் எடுத்துக்கிறேன்.
நான் ரெண்டு பேர் நீங்க என்ன பெரிய வீடு கூட நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம். அவர் அப்படியே கொஞ்சம் கைட்டு விட்டுல அதான் பண்ணும். இல்ல நான் தனியா கூட போய் போயிருக்கேன், ஒரு பிரச்சனை இல்ல. நீ பண்றதை பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சு திரும்பி வருது. ஆனா நீ அதான் சிரிச்சுன்னா இருக்கீங்க சிவா. ஏய் சி பிரபா, நீ ஏன் சொல்ற? அவர் பண்றது கரெக்டா என்னடா டெய்லில ஏழரை மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். இங்கே பேசினே ஏழரை ஆயிடும். நான் தான் யோசிச்சுன்னு இருங்க. நீங்க அதுல யோசி யோசி போறா. அவர் இப்ப அவர் போனா கூட பிரச்சனை இல்லாம ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அவர் நம்பி இந்த வேலை அவர் கரெக்ட் ஜண்டா மந்திரம் போட்டு கிளம்புறேன். நான் இவரு இல்லாம நம்ம ஒரு நாலு வீடியோ போட்டு இதுவாச்சுனாச்சு. அப்ப தெரியும் அவரு ஈஸியா சொல்லுவாருமா போன் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தா அப்படின்னு காலையில சாயந்தரத்துல போனா. ஆனா அது வந்து தப்புதான்டா. சாயந்தரத்துல போனாச்சு வேலை. நான் அது கூட நான் ஒத்துப்பேன். சரி நம்ம வேலை அப்போ அது அத்த அடுத்த ஒரு சொல்யூஷன் வந்து என்னது, நம்ம காலை டைம் தான் ஃப்ரீயா இருக்கு, அதையும் தூங்கிட்டேன்றாரு. இது பண்ணலாமா பாரு. சமையல் பண்றத சமையல் இப்ப எங்க எங்க பண்ண முடியும்? சமையல் பண்றது இது இந்த காமெடி நம்ம எங்க வீட்டுல பண்ணல அந்த மாதிரி ஸ்கூல் காமெடி மாதிரி. அதான் இப்போ டைம் ஆச்சு, நீ பண்ண முடியாது. நீங்க நீங்க மூணு பேர் பண்ற மாதிரி இருக்கும் அது. ஆமா நான் மூணு பேரு ரெண்டு இன்னும் மூணு நிமிஷத்துல எடுக்க முடியாது. நான் தான் இப்ப 8 மணி வரைக்கும் டைம் குடுத்துறல. 8 மணி வரலமா? 7:30 8:30 அப்ப டைம் இருக்கு உனக்கு. இப்ப வேணும்னா பண்றதால நீங்க இவ்வளவு கலாய்ச்சதுக்கு அப்புறம் நான் சரி இல்ல 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 இவரே 7:30 மணிக்கு போனா பசங்களை குளிப்பாட்டு ஸ்கூலுக்கு கிளப்பத்து கட்டாரு. அதுதானா நீ அது 6 மணிக்கு ஒரு 5:30 வானா. 5:30 வந்தா அப்ப உனக்கு அங்கே வேலை முடியும். என்ன ஒண்ணு தூக்கம் இதுவாகும் அவ்வளவுதான். நான் உன்கிட்டதான பேசினுக்கிறேன். 5:30 வரண்டா. நாலுலேருந்து நாளைக்கு ஒரு விஷயம் ஒரு இது வருது தெரியுமா? ஒரு இது வருது தெரியுமா? இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பத்தி பேசி அதுதான் சொல்றேன். நாளைக்கு ஒருத்த வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்ன்ற வாழ்க்கையில உருப்பிடவே மாட்டான் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. கெட்டு ஏன்னா அது ஏன் அப்படின்னா அவனால இன்னைக்கே பண்ண முடியல நாளைக்குனா பண்ணி கீச்சிருவான் அப்படின்ற மாதிரி. அது கண்டிப்பா உனக்கு பொருந்தனா 100 இல்ல 200% உனக்கு பொருந்தும். சமைச்சு குடுப்பாங்க. தெரியும் இப்ப 8 மணி சொன்னா போங்க போங்க கொடுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல போய் பசங்களா ஒண்ணுண்டா
அப்புறம் வேலைக்கு போகணும். நான் அப்போ ஸ்கூலுக்கு போனா தெரிதுல, நான் அப்போ முன்னாடி சீக்கிரமா வரணும்ண்ணா. முன்னாடியே வந்தேனே, நான் தான் 6:40 வந்தேன். இப்ப நான் இதை நான் பேசாம விட்டுருலாம். இல்ல இவன் இப்ப இவன் 6:50 வந்தான். இவனை கேட்டியா? அவன் விட்டுருங்க, அவன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வரான். நான் அதை சொல் அவன் அதை விட்டுருங்க. உங்களை சொல்றா ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மேல இதை தப்ப இது பண்ணீங்க, அவனை ஏன் போறீங்க? அப்போ விட கிரவுண்டு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தீங்க. நான் வந்து அங்க உட்காந்துருந்தேன். நானும் அங்க உட்காந்துருந்தேன். புரியுதுங்களா? கேட்க முடியலாம். இப்ப நான் இனிக்கும் இதை அப்படியே விட்டனாச்சுங்க. நீங்க அத்தனை நாளா வந்து இதுதான் பண்ணிருவீங்க. நான் அப்படியே மனசுல இந்த பொண்ணு போற ரோட்ல முத்தம் குத்துட்டு போற அவனுக்கு. நான் எதை கண்டுபிடிச்சு வந்து இது பாரு, நீ சத்தியம் முத்தம் குத்துடா. ஓ, அவங்க ஏதோ பண்ணு, நீ அவங்ககிட்ட நான் பேசினுறேன். பாரு டக்குனு முத்தம் குடுக்குறா. சரிடா சாரிடா, கை கொடு. சாரில கை கொடு, கை கொடு. சாரில நம்மளோட சேல்ல தானே அதெல்லாம். இப்ப நீங்க சரி சின்ன கண்ட அவர் தான் போறன்ற. அப்புறம் நான் இங்க போங்க. ஏன்ல போறது? டைம் ஆயிடுச்சுடா. கோச்சிங்லாம் போல, கோச்சிங்லாம் நல்லா கிரீட் ஆடுவேன். இங்க கோச்சிங்கே போறது. ஏய், அவரு அதெல்லாம் இல்லடா. அவர் இருந்தா நிறைய அவர் உருப்பிட்டுப்பாரு வாழ்க்கையில. அதான் இப்ப வரா, இப்ப இது பண்ணுவாரா? போயிட்டு நாளைக்கு இதே தான் பண்ணுவாரு. எனக்கு தெரியும். நான் ஒரு நாளைக்கு பாடுறேன். டைமிங் மட்டும் வர்றா நாளைக்கு. நீ பண்ணு முதல்ல போன கட் பண்ணி விட்டு. சரி ஸ்ரீராம், சாரி. இப்போ சாரிலாம் எனக்கு எனக்கு சாரி சீமோட்டல உண்மையோட சாரி சொன்னல. நீ போனா நாங்க எத்து அப்படிங்கற அதுவும் கரெக்ட் தான். நோ, ஒரு நிமிஷம் உள்ள வாடா. ஒரு நிமிஷம் வாடா. டேய் டைம் ஆகுதுடா. ஒரு நிமிஷம் வாடா. ஒரு நிமிஷம் வாடா, சொல்லிறேன் இத. உள்ள வாடா, உள்ள வாடா. நோ, இது எத்துல இப்போ இது பாத்துறோம். இது வந்து போனே வந்துச்சு. இப்போ வீடியோ எடுக்கலாம் போறீங்க. வீடியோ சின்ன இதுதான். நான் நீ சொன்னல அங்கிள் டீம்ல ப்ளே பண்ணும்போது இப்படி ஆடுவான். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவான், இப்படி ஆடுவான், இப்படி ஆடுவான். அது மட்டும் நீ மட்டும் மூணு பேர் இதுவாகுது. அதுதான் ஒருத்தான் நான் போலிங் போற மாதிரி நின்னுக்கிறான். இவன் வந்து நார்மலா ஆடுவானா? அதாவது நல்லா ஸ்ட்ராங்கான டீம் ஆடுவான். நீங்க அங்கிள் டீம் இது குச்சி ஆனா வச்சுக்கலாம். இல்ல இல்ல, இவன்ட்டு ஆனா வாங்கலாம், வாங்கிக்கலாம். காட்டுறா காட்டுறா, நீ செருப்பு எங்கடா செருப்பு. ஒரு ரெண்டு பேர்ட்டு தான் வச்சிருக்கான். பட்டன் எத்துட்டு போயிடலாம். அது மட்டும் வாங்கினா அவங்க தான் உனக்கு தெரியும்ல. அந்த பையன் உனக்கு நானா சரி இது வந்து காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. இந்த வீடியோ வருவது, இது ஒரு வீடியோ எனக்கு மேலமே லைட்டா நடுவுல டவுட் வந்தது.
ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இவன் ரொம்ப பேசினே இருந்தானா, இவன் மாதிரிலாம் பேச மாட்டான். இல்ல உங்களை எதனா போட்டு சண்டை வலி எல்லாம் எங்க சிச்சினே இருக்கீங்க அப்படிதான். ஏன்னா எல்லாரையுமே காண்டா இருப்போம், நான் சிச்சினே இருப்பேன். அப்பதான் அவங்க காண்டாவும் நம்ம காண்டா வர மாட்டோம். சதீஷ் கூட, சதீஷ் கூட வீட்டுல ஐயோ சொன்னது எல்லாம் உண்மை. நான் தான் நிறைய டைம் சொதப்பேன், நான் தான் நிறைய டைம் வீடியோ எனக்கு வர மாட்டேன். சோ இத பிராங்க் பண்ணாலும் உள்ளுக்குள்ள இருந்து எல்லாம் சொல்லிட்டான். சோ இதனால உள்ளுக்குள்ள இல்லடா, ஆனா அட்ஜஸ்ட் பண்றதுல அட்ஜஸ்ட் பண்ண. இது சும்மா அடே ஓகே. இது இப்ப என்ன உங்களுக்கு டைம் ஆச்சு வீட்டுக்கு போயிட்டீங்க, ஆனா நாங்க வீடியோ எடுத்துட்டோம். அவ்வளவுதான், வீடியோ எடுக்கல, வீடியோ எடுத்துறாங்க என்ன வச்சு. சரி, ஆனா எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து தோணல, ஆனா நடுவுல கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் பேசினா பத்தியா அப்ப தோணுச்சு. ஆனா நாங்க எடுத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க, நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இவன் வந்து பிராங்க் பண்றான் அப்படின்னு. இவன் முன்னாடியே பிரபா கிட்ட சொல்றான்னு நினைக்கிறேன், இவனை வச்சு நீ பிராங்க் பண்ணலாம். அது நான் காலையில தான் சொன்னேன், நான் யோசிச்சேன் இப்படி அண்ணாமத்திர பண்ணிடலானே. சரி, இது உங்களுக்கு ஒரு ரீசன் கட்சிருந்தீங்க. ஆனா நீ வந்து யோசிச்சது கரெக்ட், எல்லாம் கரெக்ட், ஆனா செலக்ட் பண்ண ஆளு தப்பு. பிரபா பண்ணிருக்க மறக்காம